அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்குது அந்த வகையில இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினமாகும் இன்றைய தினத்துல ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல தேங்காவை வைத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம இன்றைய நாள்ல கட்டாயம் செய்து விட வேண்டும் தேங்காவை வைத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் செய்துட்டு வந்தா போதுங்க நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கநிலைகள் அனைத்துமே சரியாகி விடும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்டு இருந்த அனைத்து காரியங்களும் நமக்கு நடந்தேறும் மேலும் நம்முடைய கந்திருஷ்டிகள் அனைத்துமே விலகி போகும் நம்முடைய மனமும் உள்ளமும் பாத்தீங்கன்னா நல்ல விதமான நேர்மறையான எண்ணங்களை கொண்டு இருக்கும் இப்படி பல சிறப்புகளை தரக்கூடிய இந்த நாளில் நாம் தேங்காவை வைத்து என்ன செய்ய வேண்டும் மேலும் அந்த முப்பது நிமிடமானது இன்றைய நாளில் எப்போது வருது என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க அமாவாசை தினமாகும் அமாவாசை என்றாலே நம்முடைய முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்து நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகும் இந்த நாள்ல நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்காக நாம திதி தர்ப்பணம் போன்றவற்றை எல்லாம் கொடுத்து வருவது சிறப்பான ஒரு விஷயந்தாங்க இந்த நாள்ல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கட்டாயமாக நம்முடைய வீடுகள்ல நம்ம செய்துவிட வேண்டும் இன்றைய மாலை பொழுது சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணியில இருந்து எட்டு மணி வரையிலான இந்த முப்பது நிமிடத்துல தாங்க நாம் தேங்காவை வைத்து நம்முடைய கந்திருஷ்டிகள் அனைத்தையுமே நாம் கொள்ள போகிறோம் நம்முடைய கந்திருஷ்டிகள் அனைத்தையுமே போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த அமாவாசை நாளானது பார்க்கப்பட்டு வருகிறது மனிதர்களுக்கு மட்டும் கந்திருஷ்டி போக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டிற்கும் வாகனத்திற்கும் கூட நாம இன்றைய நாளில் கந்திருஷ்டியை கொள்ளலாம் கண்ணடி பட்டாலுமே கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குதுங்க இந்த பழமொழிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து கந்திருஷ்டிய மட்டும் பெற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேற்றத்தையும் முயற்சியையும் அவர்கள் செய்தாலுமே அவர்களுடைய தொழிலில் எந்த ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றமும் அவர்களால் அடைய முடியாது இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த அமாவாசை நாட்களில் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள் அனைத்தையுமே போக்கிக் கொள்ளலாம் இந்த கந்திருஷ்டியை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய அமாவாசை நாளான இன்றைய இரவு பொழுது பார்த்தீங்கன்னா சரியாக ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரையிலான இந்த அரை மணி நேரத்தில் தான் நாம் நம்முடைய கண்திருஷ்டிகள் அனைத்தையுமே போக்கிக்கொள்ள போகிறோம் உங்க வீட்ல நீங்க வைத்து இருக்கக்கூடிய ஒரு தேங்காவை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தேங்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கற்புறத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைவரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா வடக்கு முகம் நோக்கியவாறு அமர வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நாம தேங்காய் மலை வைத்து இருக்கக்கூடிய கற்புறத்தை ஏற்றி விடுங்க பிறகு அனைவரையுமே உட்கார வைத்து வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வலமாக வளமாக மூன்று முறையும் சுத்தியதற்கு பிறகு உங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு மூன்று சாலைகள் சேரக்கூடிய அந்த இடத்துல நீங்க அந்த தேங்காவை உடைத்து விடுங்க அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உடைக்கக்கூடிய தேங்காயினால மற்றவர்களுக்கு பிரச்சனை வராதவாறு நீங்க பார்த்து கொள்ளுங்கள் அதே போல ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக பார்த்து நீங்க தேங்காவை உடைத்து விடுங்கள் அதிகமாக வாகனம் வந்து செல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து தேங்காவை உடைக்காதீர்கள் அதே போல் இன்றைய நாளில் தேங்காவை தான் வைத்து கண்திருஷ்டியை கழிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தாங்க சொல்லணும் பூசணிக்காயை வைத்து கூட நீங்கள் உங்களுடைய போக்கிக் போக்கிக்கொள்ளலாம் தேங்காய் என்றால் எல்லோருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகும் அதனால தான் நான் தேங்காவை வைத்து இன்றைய நாளுக்குரிய கண்திருஷ்டியை நீங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கந்திருஷ்டியை நம்ம போக்கிக்கொண்டு அடுத்த நாட்களில் இருந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல வேறு ஏதாவது சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரிங்க அதுல இத்தனை நாட்களாக ஏற்பட்டு இருந்த தடைகள் அனைத்துமே விலகி அதுல உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதிலையும் சரிங்க நம்முடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய துர் சக்திகள் அதாவது கெட்ட சக்திகள் அனைத்துமே இந்த தேங்காய் எப்படி சில்லு சில்லுவாக உடைத்து போகுதோ அதே போல் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலகி போகுமாம் இதுதான் இந்த தேங்காவை வைத்து சுற்றி போட்டு நம்முடைய கண்திருஷ்டியை போக்கிக் கொள்வதற்கான ஒரு பரியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய வாகனங்களுக்கும் நீங்க சுற்றி போடலாம் இதனால உங்களுடைய வாகனங்களுக்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது அதே போல இன்றைய நாளில் நம்முடைய வீட்டிற்கும் சுற்றி போடலாம் இதனால நம்முடைய வீட்ல இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா விலகி போகும் அதே போல் இன்றைய நாளில் உங்க வீட்ல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு நீங்க சுத்தி போட வேண்டும் ஏனென்றால் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு நிறைய பேர் உங்களுடைய வீட்டிற்கு வந்து இருப்பார்கள் அதனால அந்த குழந்தைகளுக்கு நிறைய விதமான கந்திருஷ்டிகள் ஏற்பட்டு இருக்கும் எனவே அந்த அனைத்து விதமான கண் திருஷ்டியையும் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த அமாவாசை நாள் அதுவும் நான் சொன்னபடி அந்த இரவு நேரத்துல ஒரு ஏழு முப்பது மணியில இருந்து எட்டு மணி வரையிலான இந்த முப்பது நிமிடத்துல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கட்டாயம் செய்து விட்டுட்டு வாங்க இதனால உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் திருஷ்டிகளும் பாத்தீங்கன்னா அகன்று போகும் அதே போல இனி வருகின்ற நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் வரைக்கும் இருந்த காரியங்கள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் இன்றைய நாள்ல அமாவாசை என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தாங்க ஆனால் எத்தனை பேருக்கு இன்றைய நாள்ல நம்முடைய கண் திருஷ்டியை போக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று தெரியும் என்று தெரியவில்லை இந்த நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கந்திருஷ்டிகள் அனைத்தையுமே போக்கிக் கொள்ளட்டும் மேலும் இன்றைய அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா நீங்க எச்சுப்படாத சாதத்தை வடித்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த சாதத்துல பார்த்தீங்கன்னா கருப்பை எல்லாம் சேர்த்துக்கோங்க பிறகு அந்த சாதத்தை எடுத்து கொண்டு போய் நம்முடைய முன்னோர்களை நாம மனதார நினைத்து அவர்களை வழிபட்டதற்குப் பிறகு நாம காகத்திற்கு உணவாக அளிக்க வேண்டும் அன்றைய நாளில் நம்முடைய முன்னோர்கள் காகத்துடைய ரூபத்தில் வந்து நாம வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டதற்குப் பிறகு நமக்கான அருளாசிகளையும் அவர்கள் வழங்கிவிட்டு செல்வார்கள் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலன்னா இந்த வீடியோவை பார்த்து முடித்ததற்கு பிறகு உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சாப்பாட்டை வச்சுட்டு அந்த சாப்பாட்டை எச்சுப்படாமல் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அதில் கருப்பு எல்லாம் கலந்து கூட நீங்கள் இன்றைய நாளில் காகத்திற்கு உணவாக வைக்கலாம் ஏனென்றால் இன்றைய நாளில் தான் அமாவாசையானது தொடங்கி அடுத்த நாள் காலை அதாவது நாளைக்கு காலையில் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்குமே அமாவாசையானது உள்ளது இப்படி நாம் காகத்திற்கு கலந்த சாதத்தை இன்றைய நாளில் வைப்பதால் பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்த பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குமாம் அதனால தாங்க சொல்றேன் நாளைக்கு காலையில எட்டு நாற்பத்தைந்து மணி வரைக்குமே அமாவாசை திதியானது உள்ளது எனவே இந்த நேரத்திற்கு உள்ளாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இன்றைய நாளில் தர்ப்பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக சாதத்துல எல் கலந்து அந்த காகத்திற்கு உணவாக நீங்க வைத்துட்டு வாங்க இதனால நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுடைய முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அமாவாசை நாட்கள்ல நாம் விஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு எல்லாம் கடவுளாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தாங்க எனவே இன்றைய நாளில் நாம் விஷ்ணு பகவானை வழிபாடும் செய்யலாம் அதே போல் விஷ்ணு பகவானை நம்ம வழிபாடு செய்யும் போது துளசி இலையை கொண்டு நாம வழிபாடு செய்வது இன்னும் ரொம்பவே சாலச்சிறந்தது எனவே இன்றைய நாள் இரவு பொழுது சரியாக ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரையிலான இந்த ஒரு முப்பது நிமிடத்தில் நான் சொன்னபடி தேங்காவை வைத்து நீங்கள் இப்படி சுற்றி போட்டு கொள்ளலாம் உங்கள் வீட்டில் தேங்காய் இல்லைனா கூட பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் உப்பு இல்லைன்னா வந்து வரமிளகாவையாவது எடுத்து நீங்கள் சுற்றி போட்டுட்டு அந்த வரமிளகாவையும் உப்பையும் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பில் போட்டு விடலாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் போய் இதை போற்றக்கூடாதுங்க மண்பானை அடுப்பில் தான் நீங்கள் வந்து இதை போடணும் இல்லை உங்கள் வீட்டில் மண்பானை அடுப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லனா நீங்கள் வந்து கல்லுப்ப இன்றைய நாளில் சுற்றி போட்டு அதை நீங்கள் வந்து நீர் நிறைந்து இருக்கக்கூடிய தொட்டியில் நீங்கள் அதை போற்றிடலாம் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ